ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மதராசி சமையல். நம்ம மதராசி சமையல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எரா 65 பண்ண போறோங்க. கண்டிப்பாங்க, எரா 65 தான் இன்னைக்கு பண்ண போறோம். எல்லாமே பர்சேஸ் பண்ணி பயங்கரமான வச்சிட்டோம். எங்க ஸ்டைல நாங்க எப்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பண்ணுவோம் அப்ப நான் நினைக்கிறேன். ஆனா இவன் இதுக்கு ப்ரிப்பரா ரெடி ஆகி வந்திருக்கான் இன்னைக்கு. ஆமாண்ணா, எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நானும் ப்ரிப்பரா வந்திருக்கேன். ஆனா என்ன சொதப்ப போறோம்னு தெரியல, பண்ணுவாங்க. என்னதான் சொல்லணும், ஃபைனலில் உண்மையிலே செம்மையாக வந்துடும். ஸோ அம்மா கிளியராகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரிஹர்சல் வேறு பார்த்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு டைம். அவனா வருத்து பொறிச்சு பண்ணிட்டு ரிஹர்சல் பார்த்தேன்னா நான் எதுவும் பண்ணலங்க. அம்மா போகும்போது அவன் போய் எட்டி பார்க்குறது வேலை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வேலை போகலாம். சரி, ஓகே, வாங்க. சரி, ஓகே, வாங்க. எரா 65 எப்படி பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி பண்ணுமாடா? ஆமாண்டா, கட் பண்ணி போடணும். இஞ்சி பூண்டு கட் பண்ணி எல்லாமே நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தோல் உரிச்சிடணும் இன்றைக்கி. ஆமாண்டா, தோல் உரிச்சிக்கோ. ஓகே, பாருங்கள், இஞ்சியில் நான் தோல் உரிச்சிக்கிறேன். போதுன்னு அது உடச்சிட்டு வேணால் நல்லா க்ளீன் பண்ணுறேன். இது போதுங்களாடா? ஆ, அது அந்த சின்ன பல்லு கூட போட்டிருக்கேன். இது போதும். ஓகே ஓகே நினைக்கிறேன். ஓகேடா. ஓகே, பூண்டு எவ்வளோடா போடணும்? பூண்டு சும்மா தானே, ரெண்டு பல்லு போட்டால் போதும்டா. ரெண்டு பல்லு இதுதானே போதும். இது எப்படி, இதை தோல் உரிக்கணுமா இல்லை அப்படியே போடலாம்? தோல்லாம் உரிக்கணும், அப்படியே போடலாம். அப்படியே போடலாமா? அப்படியே போட்டுரும். சரி, ஓகே. நீங்கள் அப்படியே பச்சை மிளகாவே எடுத்து போடுங்க. பச்சை மிளகாய்னா ஒரு பச்சை மிளகா போதும்ங்களா? ஆ, ஒன்று போதும். அப்படியே உடச்சி போடு. போ போதும்ங்களா? ம், சரி, ஓகே. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நான் இஞ்சியில் தோல் உரிச்சிட்டேன், பூண்டு அப்படியே போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் நான் உடச்சி போட்டிருக்கேன். இதை வந்து நான் அரைச்சி வந்துடுறேன். அதுக்குள்ள இஞ்சி மத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சா நினைக்கிறேன். நான் ரெடி பண்ணிடுறேன். ஆ, ரெடி பண்ணிடுறேன்டா. பாரு, போட்டுக்கிறேன். ஒரே ஒரு எக் எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு எக் போட்டுக்கலாம். ஒரு எக்லேயே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எக் எதுக்கு, சாஃப்டாக தானே போடுவாங்களா? ஆமாண்டா, சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பொரிக்கும் போது ரஃப் ஆகிடுதுல்ல எண்ணெயில். ஆமாம், அது ரஃப்னஸ் இல்லாமல் சாஃப்ட். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு முட்டை மல்லியை கொட்டிக்கலாம். தயிர் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன் போதுமாடா விக்கி? ரெண்டு ஸ்பூனு? ரெண்டு ஸ்பூன் போதும்டா. சும்மா அந்த புளிப்பு தன்மை வரத்துக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்டா. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. சாப்பிடும்போது அதான் லெமன் எல்லாத்துலேயும் புளிவாங்கடா. லெமன் எடுத்துக்கிட்டேங்க, புளிஞ்சு விட்டுக்கலாம். ஆஃப் லெமனை கட் பண்ணியாச்சு. ஆஃப் லெமன் போதுமாடா விக்கி? ஆஃப் லெமன் போகணும் தானே எங்கள் அம்மா சொன்னாங்க. போதும்டா, அதுவே டேஸ்ட் நல்லா கொடுக்கும்டா. சாதாரணமாக பொறிச்செடுத்து அது மாதிரி லெமன் புளிஞ்சு சாப்பிட்டு போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட் தரும் இந்த டேஸ்ட். நம்ம அதுக்கப்புறம் புளிய தேவையில்லை, இதுலேயே புளிஞ்சு நம்ம வறுத்துக்கலாம். என்ன தான் நீ டிஷ் பண்ணாலும் நான் அரைச்சி கொடுத்ததாண்டா அவன் மசாலா டேஸ்ட்டே வரப்போகுது. ஆமாண்டா, உண்மை, அது உண்மை தான். இஞ்சி பூண்டு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவரு எல்லாத்தையும் கலக்கலாம். அவ்வளோதான் விக்கி? இதுக்கப்புறம் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறிச்செடுக்கிறதாண்ணா? அவ்வளோதான். இதில் எப்படிரா, தண்ணி எதுவும் ஆட் பண்ணணுமா இல்லை எப்படிரா? தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணணும்டா. ஓ, ஓகே, ஓகே, ஓகே. விக்கி பயங்கரமாக கிளறிட்டு இருக்க போல. ஆமாண்டா, நல்ல கலர்னா நல்லா இல்லை, மிக்ஸ் ஆனால் தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பிரானில் பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா சுவையாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்டா. இப்போ எறாக்கு தேவையான மசாலாலாம் கலரியாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணால் போதும், கொஞ்ச நாளாக ஊற வச்சிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி எப்படிரா, இப்போ எறா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். ஆ, ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுவும் பொறிச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்டா. அப்பா, நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லா பிராணம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ நல்லா பிராணம் அப்படியே நல்லா கலரிக்கலாங்க. அது மசாலா நல்லா ஒட்டி நல்லா காஞ்சிட்டோம். ஆ, மசாலா நல்லா ஒட்டினா தான் ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குடா. எப்படி இது, அவ்வளோதானா இதுக்கப்புறம்?
அவ்வளவுதானே எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அவ்வளவுதான்டா. இதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு நம்ம அப்படியே எடுக்கிறது தான். ஆமா. ஓ சக்தி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்கு, கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ யாரா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க. நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கொஞ்சம் இருக்கு. ஏன் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் இப்போ இருக்கு, சூப்பராக இருக்குடா. நல்லா பொன்னினமா பொரிஞ்சிருச்சு. அப்போ உடையாம எடுக்கணும். உடையுமா? அந்த மசாலா வந்து உற்றுண்டா, பக்குவமா எடுத்தாதான் அந்த மசாலா விடாம அப்படியே இருக்கும். அதான் சாடுமா இருந்துச்சு, மொறு மொறுப்பு இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே இப்போ எறா 65 செஞ்சுருக்கோம், செஞ்சு முடிச்சிட்டோம். அது வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நான் பண்ணேங்க, இவன் சாப்பிட போகிறான். ஆமாம், உண்மையிலே அவன் தான் பண்ணான். நான் பெருசாக ஹெல்ப் பண்ணல. நான் பெரிய ஹெல்ப் பண்ணேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்தாங்க. மீனா அரைச்சி அரைச்சிட்டு வந்தேன். சரி, ஓகே, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பெருசா இருக்கு நல்லதான் அந்த அருமை. உண்மையிலே சூப்பராக இருக்குது. பெருசாக ரொம்ப கஷ்டப்படல, சிம்பிளாக பண்ணோம், சூப்பராக இருக்குது. பண்ணோம் இல்லை பண்ணால் இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப பொறிஞ்சிருச்சுன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். அது ரொம்ப கஷ்டமாக எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு, செம்மையாக சமைச்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்மையா பண்ணி கொடுத்துருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, என்னுடைய உழைப்புகள் இருக்கு கண்டிப்பா. உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் மதராசி சமையல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ, பாய்.